ஆஸ்வன்ஸ் தோதா இருந்தாலும் பத்த மாத்தாதான் சொன்னான் தூக்கணும் பாறனம் கட்டத்தில் கட அது நீ பண்ற வேலைக்கு வேற பொண்ணிய என்ன செய்ய ஒரு நிமிஷத்துல நீ அத்தைகிட்ட எங்களை மாட்டி விட்டு பத்தி வாத்தாண்டு சொல்றது தூர அத்தர் தாடும் தூர் தாடும் பாஸ்ன்னு சொன்ன இல்ல நீ அத்தகிட்ட போய் பேசலா நீச்சிக்கே மாட்டிலேருந்து நம்மள எல்லாரும் தொத்து துப்பணி கீழே தள்ளி விட்டுருவாவே சளு மாடல் சொல்றேன் அல்ல அஸ்மோ சொல்லு அல்லா ஜோ அல்லா சோனு

கொஞ்ச நேரத்துல எங்க மாட்டியோட பாப்பேன் கீர கோல எல்லாம் டப்பு டப்புனி அடிக்குது மாமா என்னமா எல்லாம் அஸ்வினே நான் அவளுக்கு மாமா நீ இல்ல அடி அவளுக்கு நான் மாமா நீ எப்படி இல்ல மாமா அது அப்படியே எனக்கு தெரியாது நான் மாமா தான் என்னடி போய் தோளே என்னாச்சு மஜனி அஜய் மாமா கீழ என்ன நடந்துச்சு தெரியுமா எங்க அம்மா கிட்ட நீங்க வந்தத மாட்டி விட டாப் வந்திருந்தாவே ஆமா ஆமா நாங்க கீழே வந்து பாத்துட்டு வந்தோம் ஜெனி

எங்களுக்காக அங்க இருந்து சமைச்சு ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து தந்திருக்கீ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சரி அப்பனா தேங்க்ஸ்லாம் சொல்ல கூடாது ஆ சரி அஜய் மாமா நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் நான் ஆசைப்பட்டத அந்த பாட்டிய தான் ஆசைப்பட்டவ சரி மாமா நல்லா சாப்பிடுங்கமா ஏதாவது வேணும்னா கேளுங்க ஆ சரி பாட்டி ஏய் அம்மா ஒரே பாட்டம் கூத்துமா தான் இருக்குது இந்த செனி அம்மைக்கு காது இருக்கா இல்லாம போயிட்டா இந்த மாதிரி பத்து பேர் பதினஞ்சு பேர் கிடந்து கூத்தடிக்கா இவளுக்கு ஒண்ணு தெரியாம போச்சே வெளியே இறங்கி எல்லோரும் வருவாங்களோ இல்லை இங்கேயே தூங்கவல தெரியலையே நம்ம இப்படியே மேலே ஏறி போய் பார்த்தேன் என்ன வீட்டுக்குள்ள பிறகு வழி இருந்தாலும் இருக்கும் மேலே ஏறி போயிடுவோம் ஏய் அம்மா வழி விட்டுரும்பொழுக்க எப்படி ஏற எப்போ மதல்ல ஏறியாச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி மேலே ஏறிடுவோம் மெதுவாக பிடிச்சி ஏறிடுவோம் ஒரு தப்ப கண்டுபிடிக்க வந்து நான் பல அடி வாங்கிட்டுருக்கேன் விடமாட்டேன் இவ்வளோ அடி வாங்கியே நான் விடுவேணும் எப்படியாவது இங்கே எல்லோரையும் காட்டி கொடுத்தே ஆகணும் மறுபடியும் ஏறி பார்த்தானே கொஞ்சம் மிஸ் இல்லை மேலே எட்டி பிடிச்சிருப்பேன் கம்பியை சரி வேண்டாம் நம்ம இங்கேயே உட்காருவோம் ஏற்கனவே இடுப்பெலாம் வலிக்க ஏற முடியாது சாப்பிட வேற இல்லை வயிற்று பசிக்குது உடம்பே வீக் ஆகிட்டு இல்லைன்னு எப்படியோ தொங்கி பறந்தது போய் நின்றுருப்பேன் இந்த தெருவில் கூட ஒரு ஆள் நடமாட்டே இல்லையே இவ்வளோ நேரம் இருந்தாலும் நான் மட்டும் தனியடிக்க முடியும் இது ஒரு ஊருன்னு இங்கே வந்து குடியிருக்காரு ஒரு கடை கிடையாது ஒரு ஹோட்டல் கிடையாது பசிக்கு அவசரத்துக்கு ஒன்றும் வாங்க முடியல இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுக்கா ரூபாய் சோறு போட மாட்டேங்க எனக்கு அங்கே இருந்து பிடிக்கலையே இந்த வீட்டில் வந்து உட்காந்து காட்டா ஏட ஊரை பார்த்துட்டு போக வேண்டியது தானே இன்னைக்கு கண்டுபிடிச்சி கொடுக்காம விட மாட்டேனே நான் கண்டுபிடிச்சி கொடுத்தவரு இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டா கண்டிப்பா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்னா கிழவே அங்கேயே கிடப்பா பே காரையும் என் பேரையும் சாப்பிடல பேத்தி இருப்பா பாட்டு

ஏக்கா அது வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்துக்கிறேங்க என் கூட கொஞ்சம் மாடிக்கு வாங்களாம் வர முடியாது வெளியே போ என் வீட்டுக்குள்ள படுக்க வேணா இப்போ மாடியில் விடுத்துங்களான்னு கூப்பிடோம் ஏக்கா இல்லக்கா உங்கள் வீட்டு மாடியில் தான் எல்லாரும் இருக்கா பார்த்துருங்க மாமியார் வீட்டிலேருந்து வந்தவே பூரா வந்தியெல்லாம் அப்படியே கூட்டு கோழி பிடிச்ச மாதிரி பிடிச்சிடலாம் நான் வரலங்க யாரும் கிடையாது எனக்கு தெரியும் போ எக்கா ப்ளீஸ்க்கா ஒரே ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்கலாம் இதுக்கு மேலே உங்களை வந்து தொந்தரவே பண்ண மாட்டேன் வாங்கக்கா எனக்காக உங்கள் பிள்ளைகளோட நல்லதுக்காகவும் வாங்கக்கா எக்கா அங்க இருக்கும் உங்க பிள்ளைகள இருக்கும் பார்த்துக்கிறேங்க ஏன் பிள்ளைல அங்க இருக்காது ரூம்ல பத்தி தூங்கிட்டு இருக்கும் இல்லக்கா நீங்க வந்து பாருங்களா வந்து தோலை போய் பாப்போம் உனக்காக வரேன் நினைச்சிடாத என் பிள்ளைகள் நல்லதுக்காக தான் வரேன் என்ன எங்க இருக்காவும் சொல்லி எங்க இருக்காவ என் தூக்கத்தை கெடுக்கிறது நீ எப்படி வந்து அலையறியோ இங்கதாக்கா இருந்தவன் எனக்கு பாட்டு சத்தெல்லாம் கேடிச்சிக்கா எனக்கு கூட மேல இருந்து சோறு போட்டாவக்கா என்னது சோறு போட்டாவல மேல இருந்தா உனக்கு எதுவும் பேகி பிடிச்சிருக்கோ நீ என்னதான் நினைச்சிட்டு நீ நைட்ல வந்து என் தூக்கத்தை எதுக்கு நான் என்ன பாவம் பண்ண உனக்கு என் கண்ணே நீ முடிக்காத ஓடி பேரு போலீஸ்லவே கம்ப்ளைன்ட் குடுத்துறோம் பாத்தியா தூங்க வர மாட்டீங்க நைட் எண்ட் ஏக்க நான் போய் இருக்க அதெல்லாம் பண்ணாதீங்க அக்கா ஏக்க உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வந்தேன் ஒரு நல்லதெல்லாம் நான் பார்த்தாச்சு போ வீட்டுக்கு எங்க மாமியார் வீட்ல கதை தரந்து போட்டு நீங்க ஏன் வீட்டு முன்னாலே வந்து நின்னுட்டு போய் எல்லாரும் ஏக்க நீங்க வரத கூடாது நான் போறேன் இப்படி தப்பிச்சு தொலைஞ்சறவே ஏனி விட்டு என்னைக்குமே வர முடியாத நான் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு இப்படி குதிச்சு வந்து ஓடனாலவே அதுக்குள்ள எப்படி மறைஞ்சறவே வீட்டுக்கு போய் பாப்பா இருக்கால்வளா இல்லையா என்ன நிக்கிறே எதுக்கு நான் போறேன் இப்படி எப்படி குதிச்சிருப்பா ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ அப்படியே இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்ட பார்த்தா மறந்துடாதீங்க பை फ्रेंड्स